காலை வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப். எஸ் புஜிதா, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பேச போறோம் அண்ட் கெஸ்ட் கூட வந்திருக்காங்க, அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தே வித்துட்டியா? எங்க சார், யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கும் ஜஸ்ட் 2000 தான். பட் 2000 ருபீஸ் அந்த போன் எடு. என்ன பண்ண போற? அதாவது நீ யாருக்கோ விற்கிறன்னு சொன்னி, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். ஹலோ சார், இது பூஜிதா காண்டாக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வாட்ச் என்கிட்ட தான் இருக்குது. பை தி வே, டைட்டானிக் படத்தில் அந்த ஹீரோயின் யூஸ் பண்ண வாட்ச் தான் இந்த வாட்ச். 20,000 ஆக்சுவல் ரேட்டு, நீங்கள் ஒரு 5,000 கொடுத்தா போதும். ஆமாம், ஓகே சார், ஓகே. பை தி வே பூஜிதா, இப்போ இந்த வாட்சை 5,000 நான் விற்றுட்டேன். எப்படியா சார், எப்படி? அதாவது நம்ம எந்த பொருளை விற்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் எனக்கு இதோ இங்கே உட்காந்துருக்காரு, இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ஆள் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் ஹீரோவாகி நம்ம பார்த்துருக்கோம், டைரக்டர் ஹீரோவாகி நம்ம பார்த்துருக்கோம், ஏன் டான்ஸ் மாஸ்டர் கூட ஹீரோவாகி பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கேமராமேன் ஹீரோவாகவும் கலக்க முடியும், வில்லனாகவும் கலக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தது இவர் மட்டும்தான். ஸோ நம்ம கூட இன்றைக்கி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தமிழ் சினிமாவின் தங்கக்கட்டி. லெட்ஸ் வெல்கம் எங்க அண்ணன் நட்டி. வணக்கம், எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். அதாவது லாக்டவுன் எல்லாருமே வீட்டிலே இருந்து ரொம்ப நாள் கழிச்சு கேமரா வந்து சந்திக்கிறீங்க, எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ கடைசியாக கேமரா மீட் பண்ணுது. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நம்ம வணக்கம் தமிழாவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு சன் டிவி, தேங்க்ஸ் டு யூ, தேங்க்ஸ் டு வணக்கம் தமிழா. அதாவது கேமராவை பார்த்தா எல்லாருக்குமே உற்சாகம் ஆகும், ஆனால் உங்களை பார்த்தா கேமராக்கே உற்சாகம் ஆகிடும் போல. அந்தளவுக்கு இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. எஸ் அசார் சொன்ன மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து உங்களுடைய அடமொழி, உங்களுடைய ரசிகர்கள் கொடுத்த அந்த அழகான பட்டம் ரேர் பீஸ் நட்டி. ஸோ நீங்கள் வெளியில் போகிறப்போ அப்படி கூப்பிடுறப்போ எப்படி சார் இருக்கு? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இது நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இதை நம்ம போங்குன்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நாங்கள் திருநெல்வேலிக்கிட்ட ஷூட் பண்ணிட்டுருந்தோம், சாரி மதுரைக்கிட்ட ஷூட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இந்த சதுரங்க வேட்டையில் வந்து அந்த பாம்பு விற்றுருப்போம், அதுக்கு வந்து ரேர் பீஸ்னு பேர் வச்சுருப்போம். சார் வேறு ஏதாவது ரேர் பீஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாரு. எங்கிட்ட அப்படி எதுவுமே கிடையாதுன்னு நான் சொன்னேன் வந்து கேட்டவர்கிட்ட. அவர் நீங்கள் ரேர் நீங்கள் ரேர் பீஸ் இல்லாமல் எப்படி சார் இருப்பீங்கன்னு கேட்டார். அதை பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் வச்ச பேர் தான் ரேர் பீஸ் நட்டி. அதை தொடர்ந்து கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு மாதிரி தர்ம சங்கடமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அடடா, ஸோ ஆக மொத்தம் எங்கள் நட்டி அண்ணனே ஒரு ரேர் பீஸ் தான். அண்டு அதாவது உங்களுடைய பயணம் எடுத்து பார்த்தா நாளை திரைப்படத்துலேருந்து இப்போ கர்ணன் வரைக்கும் வந்திருக்குது. ஸோ இதை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, அது எப்படி சொல்றது, சினிமா இஸ் ஆல்வேஸ் எ டீம் ஒர்க். எப்படின்னா சினிமாவில் வந்து தன்னால் தான் ஜெயிக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. தயாரிப்பாளர், இயக்குனர் இவங்கெல்லாம் சேர்ந்து, அதோடு இல்லாமல் எல்லா டெக்னீஷியனும் சேர்ந்து, கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாம் சேர்ந்து, ஹீரோ ஹீரோயின், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், கமெடியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல விஷயமே வெளியே வரும். ஸோ அதனால் சினிமா இஸ் எ டீம் ஒர்க். ஸோ நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தேன். நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது எதிர இருக்க நடிப்பு பண்ணுங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம், கொஞ்சம் கம்மி இருக்கலாம் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவர் அதை கேட்டுட்டு அவர் ஒன்று சொல்லுவாங்க, அதில் ஒரு அவுட் புட் வரும், இம்ப்ரவைசேஷனுங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாமே ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணதான், அப்படி பண்ணதான் நடிப்பும் கூட. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் வில். ஆனால் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, நட்டி அண்ணன் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும், நம்பி போனால் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்பி வருவோம். அது எப்படி அமையுது? நீங்களா சூஸ் பண்ணுறீங்களா, எப்படி இந்த விஷயம் அமையுது? இது எப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு கதையை கேட்குறோம், அந்த கதையை கேட்கும், ஏன்னா ஸ்கிரிப்ட் இஸ் த கீ எல்லாத்துக்குமே வந்து, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை கேட்கும்போது அதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்கும்போது அது ஆடியன்ஸை போய் சேருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அப்படி தான் சதுரங்க வேட்டையும் சரி, அப்படி தான் நாளையும் சரி, அப்படி தான் கர்ணனும் சரி, அப்படி தான் எல்லா படங்களும் அப்படி தான் கமிட் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸை புல் பண்ணணும், அது புல் பண்ணால் வந்து குவிக்காக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அண்ட் சார், அடுத்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பெருமைக்குரிய ஒரு விஷயம், பாலிவுட்டில் நீங்கள் அத்தனை சூப்பர் ஹிட் படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பாலிவுட் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவங்களோட கல்ச்சர் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி சவால்கள் எல்லாம் இருக்கும் சார்? இல்லை, பாலிவுட்னு சொல்லும்போது இப்போ தமிழ் சினிமாவுக்கும் அதுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் லாங்குவேஜ் மட்டும்தான். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும், இதே தான் பாலிவுட்ல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நாங்கள்லாம் கீயா இருந்தோம், நான், அனுராக் கஷ்யப், இம்தியாஸ் அலி, சுஜித் சர்க்கார், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீயா இருந்தோம். அதில் தான் அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் ஆரம்பிச்சது. அண்ட் என்னென்னா, ஹிந்தி சினிமாங்கிறது வந்து ஒரு வேர்ல்டு வைட் மார்க்கெட், இரஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் பீப்புள் பார்ப்பாங்க. ரெண்டாவது எப்படின்னா, நம்ம உங்களுக்கு குஜராத்தி பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி தெரியும், தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி தெரியும், எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். ஸோ அதனால் வந்து வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் இருக்கிறதுனால ஹிந்தி படங்கள் வந்து லார்ஜஸ்ட் இந்த லைஃபாகவே எப்போவுமே அமையும். ரெண்டாவது, நம்மளை மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிடும்போது என்ன கூப்பிட்றாங்கன்னா, இப்போ பஞ்சாப், ரெகுலராக பஞ்சாப் பார்த்தவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விஷுவல் தான் ஞாபகம் வரும். இப்போ ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் பஞ்சாப் காமிச்சிங்கன்னா அவருக்கு எல்லா விஷயங்களுமே புதுசாக தெரியும், அவனோட பார்வை வேறுபடும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிது. நம்ம அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
அந்த ப்ரெசன்டேஷன் போய் எல்லாரும் போய் சேர்ந்ததுனால தான் வந்து ஹிந்தி படங்களுக்கு வந்து நமக்கு ஒரு வெல்கம் கிடைச்சது. ஆனால் ஜென்ரலாக யார்ட்டு கொஸ்டின் கேட்டால் அது வந்து அப்படின்னு யோசிச்சு பொறுமையாக ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டோன்னே கடக 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 அப்படின்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதே ஸ்பீடு இருக்குமா? இந்த ஸ்பீடு இருந்து தானே ஆகணும். ஏன்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அது வந்து வெளிலேருந்து சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஒவ்வொரு செகண்டுமே அங்கே வந்து இட்ஸ் கவுண்டட் ஆஸ் மணி. ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணால் சில நேரத்தில் என்ன ஆகும், அது 12 மணி நேரம் ஒர்க்காக கூட மாறிடும். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சீன், அந்த சீனை டீட்டெயில் பண்ணணும், அது ப்ரெசென்ட் பண்ணணும், அது போய் சேரணும், அதுக்கு பல டிபார்ட்மெண்ட் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அதுக்கான டைம் இருக்கணும். ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் ஆக்டிவாகவே இருக்கணும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த கிவன் டைமில் வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள் பண்ணாலும் அந்த பட்ஜெட்டோட வால்யூம் மாறுமே தவிர, ஆனால் அந்த ஒரு பட்ஜெட் ஒன்று இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் படத்தை பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்பீடு உங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தால் தான் அது அந்தபடியே அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் நமக்கு அவங்க நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க, ரெண்டு டேரக்டர்ஸும் நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலேருந்து ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க அங்கே நார்த்தன் சைடில். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக கேமராமேன்ஸ் இவங்களுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது என்னென்னா இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நம்ம தமிழ் சினிமாவின் முன்னோடிகள் தான். ரைட் ஃப்ரம் நீங்கள் ஸ்ரீதர் சார் எடுத்துக்கோங்க, பாரதிராஜா சார் எடுத்துக்கோங்க, பாலச்சந்திர சார் எடுத்துக்கோங்க, மணி சார் எடுத்துக்கோங்க, எல்லாம் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த பிகாஸ் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இடம் உண்டு. இங்கே தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, நம்ம சவுத் இண்டியன் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே காக்கா மூட்டை மாதிரி ஒரு படமும் வரும், பாகுபலி மாதிரி ஒரு படமும் வரும். ஸோ ரெண்டுத்தும் கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஒரு 2 கோடி ரூபாயில் எடுத்திருப்பாங்க, அது ஒரு 80 கோடி ரூபாயில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட், இதுக்காக இன்பிட்வீன் படங்கள் சதுரங்க வேட்டை மாதிரி வரும், வேறு மாதிரி படங்கள் வரும். ஸோ அந்தந்த பட்ஜெட், அந்தந்த டேஸ்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா நம்மளை வந்து நம்ம நியூட்ரலாக வச்சுக்கிறோம். நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் வரும், அந்த விஷுவல் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் சவுத் இண்டியன் சினிமாட்டோகிராஃபர்ஸும் சரி, சவுத் இண்டியன் டெக்னீஷியனும் சரி, அங்கே ஹிந்தி சினிமாக்களில் பெரிய மரியாதை உண்டு, வரவேற்பு உண்டு. கண்டிப்பாக சூப்பர் சார். என் அடுத்து வந்து ஒளிப்பதிவாளர் நட்டி அண்ட் நடிகர் நட்டி, இவங்க ரெண்டு பேருக்குமான வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நடிகர் நட்டின்னா சொல்கிற ஒரு பாராமீட்டர் இருக்கும், அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை கரெக்டாக நம்ம பண்ணால் போதும், நம்ம தப்பு பண்ணால் கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒளிப்பதிவாளர் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட், ப்ளஸ் நீங்கள் ஒரு கோ டைரக்டராக ஒர்க் பண்ணோம், ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு கிவன் டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு ஒரு ரோட்டில், ஒரு இப்போ உதாரணமாக மவுண்ட் ரோட்டில் நம்ம ஷூட் பண்ணுறோம்னு வச்சுங்க, எவ்வளோ பிஸியான ஒரு ஏரியா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாளில் உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த சீக்வன்ஸ் முடியும், அதுக்கு வந்து பல டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும். ஸோ சினிமாட்டோகிராஃபி, எவ்ரி ஜாப் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். அதில் சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தி, அதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஆனால் இப்போ வந்து பார்க்குறீங்க தியேட்டரில் படத்தை பார்க்கும்போது நீங்கள் நடிக்கிறத வந்து ஒரு நடிகனா பார்ப்பீங்களா, இல்லை லைட்டு அந்த இடத்துல சரியா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேமராமேனாக நீங்கள் ஒரு படத்தை பார்க்கல? நான் எப்போ படம் பார்த்தாலும் லேமேனாக தான் பார்க்க முடியும். ஸோ லேமேனை பார்த்தீங்களா உங்கள் படத்தை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு அப்ரோச் பா. இப்போ நான் வந்து உங்களை ஒரு நடிகராக யூஸ் பண்ணேன்னு வச்சிங்களேன், யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்டைல். இப்போ நான் வந்து ஒரு படம் ஃபோட்டோகிராஃப் பண்ணேன்னா அது என்னுடைய ஸ்டைல், வேறு ஒருத்தர் அதே கதையை வேறு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃப் பண்ணால் அவருடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலில் போகும்போது நம்ம படம் பார்க்கும்போது ஒரு கதை, அந்த கதையின் களம் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் உங்களால் படத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், சூப்பர். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜிதா யார் வாய்ஸ் தெரியுதா? தெரியல, ஷாருக் கான் வாய்ஸ். டென்ஷன் ஆகாத ஷாருக் சார். அண்ட் நிறைய பாலிவுட் ஸ்டார்ஸ் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஷாருக் கானாக இருக்கும், சல்மான் கானாக இருக்கட்டும், சஞ்சய் தத்தா இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும், அண்ட் அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணும்போது அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக தான் சார் எடுப்பாங்க எல்லாமே. போ இப்போ என்னென்னா நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, பச்சன் சார் கூட நான் ஒர்க் பண்ணேன் ஏக்லவியான்னு ஒரு படம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு மாடி, அங்கேயே அந்த கேமரா வச்சு ஒரு ஹிடன் கேமரா மாதிரி நான் ஷூட் பண்ணேன், சீக்வன்ஸ் அப்படி தான் பண்ணணும். ஸோ அவர் வந்து ஒரு பால்கனியில் ஒரு இடத்துல நிற்கணும், நான் ஒரு அசிஸ்டண்ட்டை சொல்லி ஒரு மார்க் கொடுத்துட்டு வந்தேன், இந்த இடத்துல தான் சார் நிற்கணும் சொல்லிடுங்கன்னு. பட் அவர் டைலாக் பேசிட்டே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நின்னார், குறுக்க ஒரு பில்லர் வந்து ஓவர்லேப் ஆச்சு. இதை நான் சொல்லணும் அவர்கிட்ட, அது தட் வாஸ் அ ரிஹர்சல், அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரிஹர்சல். ஸோ நான் இங்கேருந்து இறங்கி போய் ஒரு க்ரேன் மேலே இருந்த மாடியில், அப்போ க்ரேன் ட்ராவல் அப்படி வரும் அந்த மாதிரியான ஒரு இது, நான் இறங்கி போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி சார் இதுதான் சார் உங்கள் மார்க், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பில்லர் வந்து ஓவர்லேப் பண்ணி நான் கேமரா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு அங்கேருந்து மைக்லேயே சொல்லியிருக்கலாமே இதை அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் அமிதாப் பச்சன், நான் வந்து நட்டி, ஸோ இங்கேருந்து மைக்கை பிடிச்சி சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலண்ணே, நீங்கள் திரும்பி போங்க, மைக்கை பிடிச்சி பச்சன் நீங்கள் வந்து நில்லுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிற்பேன், அதுக்கப்புறம் நிற்க மாட்டேன்னாரு. ஸோ அது வந்து அவருடைய பெருந்தன்மை. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறமா வந்து நான் சொல்ல வச்சார் என்ன, அது சொன்னதுக்கப்புறமா வந்து அவர் நின்று பண்ணார். ஸோ இந்த மாதிரியான வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து ஒரு ஒரு விஷயம் என்னால் கற்றுக்க முடியுது.
ஷாருக் சார் இது வந்து எப்படி சொல்றது, ஷாருக் சார் வந்து ஒரு மின்னல், ஒரு கரண்ட், கரண்ட் தர 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 தான் அடிக்கும். சூப்பர், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குறிப்பா அமிதாப் சார் வந்து ஹைட்ல மட்டும் உயரம் இல்ல, குணத்திலையும் அவர் வந்து உயரம் தான். கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்ப நீங்க எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க படம் பண்றீங்க, அவங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டு என்னப்பா நட்டி இப்படி நடிச்சிருக்கே அப்படின்னு ரிவ்யூ பண்ணிருக்காங்களா, பண்ணிருக்காங்க, கமெண்ட் அடிச்சிருக்காங்க, குட் நட்டி, ஐ டிட் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் யூ அப்படின்னு பச்சன் சார் சொல்லியிருக்காரு. எல்லா எனக்கு கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து என்னோட நண்பன் நீரஜ் பாண்டே, இந்த ஸ்பெஷல் 26 இந்த படம் எல்லாம் பண்ண தோனி, எம் எஸ் தோனியில் பண்ண டேரக்டர், இது நாள் வரைக்கும் என்ன கேமராமேன் சொல்லி ஏமாத்திருந்துருக்கான்னு சதுரங்க வேடியை பார்த்துட்டு. ஸோ அது ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட். என் அடுத்து சார், இப்போ வரைக்கும் மாஸ்டர் பீஸ் திரைப்படம் மணிவண்ணன் சாருடைய அமைதி படை, அதில் வந்து டி சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். எப்படி சொல்கிறது, அது மணிவண்ணன் சார் வந்து கே இப்போ எப்படி சொல்கிறது, நான் எப்படி பச்சன் சார் வந்து நான் ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேனோ அது மாதிரி வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு யூனிவர்சிட்டி. அவர் ஹேண்டில் பண்ண அந்த சப்ஜெக்டே கிடையாது. 100வது நாள் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அதையும் 12-13 நாளில் பண்ணுவார். இனி ஒரு சுதந்திரம் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அதையும் வந்து ஒரு 15 நாளில் பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அமைதிப்படை மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அப்புறம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை மாதிரி ஒரு படம் பண்ணுவார். எல்லா கைண்ட் ஆஃப் சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கு த்ரில்லரும் தெரியும், எமோஷன் தெரியும், அதே மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி இங்கேயும் ஒரு கங்கை மாதிரி ஒன்று தெரியும். இந்த மாதிரியான பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவார். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் போய் ஒர்க் பண்ண வரட்டேன். அவரோட முத முதல்ல ஜாயின் பண்ண படம் வந்து தெற்கு திருமச்சான்னு ஒரு படம் பண்ணாங்க, அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அமைதிப்படை ஸ்டார்ட் பண்ணாங்க. அமைதிப்படை வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பொண்ணு பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் போயிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு நாகராஜ சோழன் ஒருத்தர் வந்து அவர் அந்த பிரம்மா கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயமே வேறு. ஸோ வேறு மாதிரி அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு சீனும் மணிவண்ணன் சார் எப்படின்னா, நாங்கள் ஷூட் நடந்துகிட்டே இருக்கோம், ஆர்டிஸ்ட் டயலாக்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, அப்படி போயிட்டே இருக்கும்போதே ஒன்று சொல்வார், இதை அப்படியே ஆட் பண்ணிங்க தலைவா அப்படிம்பார் சத்யராஜ் சார்கிட்ட. அது முடியும் போது அவர் அதை கேட்ட ரியாக்ஷன் கூட இல்லாமல் அப்படியே அவரும் ஆட் பண்ணுவார். அந்த உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஜோசியரை துப்பாக்கியால் சுட்டிருப்பாங்க, அது கேட்டால் என்ன எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்தார், அவர் ஜாதகத்தை ரெண்டு வரைக்கும் பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு துப்பாக்கி மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த துப்பாக்கி வந்து அப்போ ஆக்சுவலாக அவர்கிட்ட கிடையாது, அந்த அது எடுக்கும்போது துப்பாக்கி அவர் கையில் கிடையாது, ஒரு டேபிளில் இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அதை நோட் பண்ணிவிட்டு மணிவண்ணன் சார் வந்து யூகே செந்தில்குமார்கிட்ட சொன்னார், கேமராமேன் அந்த துப்பாக்கி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஷார்ட் போயிட்டுருக்கு, மிடில் இருக்குது, அவன் தரையிலே உருண்டு போய் அந்த டேபிளில் நிறுத்தி அவர் கையில் அப்படி பின்பக்கமாக சொருகிட்டு போயிட்டான். அதை சத்யராஜ் சார் எடுத்து அதை சுட்டுட்டு திருப்பி மடித்து வைக்கிற மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அது மேக்கிங்னு ஒன்று அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அது மணிவண்ணன் சார் அவரோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்ஃபினிட்டி, அது போயிட்டே இருக்கும். என்ன ஒரு வார்த்தை இப்போ அவர் இல்லை நம்ம கூட, அதனால்தான் அது ஒன்றும் அது ஒன்று தான். அதாவது என்ன, கேள்விகள்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அமிதாப் சார் பற்றி. அந்த மாதிரி பாலிவுட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது என்ன சம்பவமாக இருக்கும்? நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, அந்த படம் வந்து 1993 பாம்பேயில் நடந்த பிளாஸ்ட் பற்றின படம். அண்ட் அந்த படத்தை வந்து நாங்கள் லைவாக தான் ஷூட் பண்ணோம், ஏன்னா எங்ககிட்ட பட்ஜெட் கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட்டை கிரியேட் பண்ணி அதில் பிளாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இம்ப்ராக்டிக்கல். லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். பட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது 2004, இது நடந்தது 93. அப்போ குளோபலைசேஷன் ஆகலை, பைக்லாம் வந்து சாதாரண பைக்கு இப்படி தான் இருந்த ஜாவா இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோண்டா சுசுக்கி இதெல்லாம் வேறு நிறையா வந்துச்சு, அந்த மாதிரி அட்வான்ஸ் பைக்லாம் வந்துச்சு. லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணி 93 செல்ஃபோன் கிடையாது. யாராவது நடந்து போகிறவங்க செல்ஃபோன் பேசிட்டு போனால் கூட அது வந்து அதுக்கு பண்ண ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு யாராவது வராங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே தான் எங்கள் ஃப்ரேம் இருக்குன்னு, அதை கிராஸ் பண்ணுற போது யாராவது ஃபோனோட வந்தாங்கன்னா மேலே போய் அடிச்சிருவாங்க, சாரி சார் சார் அந்த கையில் கொடுத்து அமிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அது வெளில அவுட் புட்டாக வர்ற வரைக்கும் நாங்கள் பட்டப்பாடு வந்து என்னால் மறக்கவே முடியாது. இட்ஸ் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஃபிலிம் வந்து என் லைஃப்பில் வந்து பிளாக் ஃப்ரைடே, தேங்க்ஸ் டு அனுராக் கஷ்யப். அண்ணா, ஸோ பிளாக் ஃப்ரைடே பற்றி சொன்னீங்க, பாலிவுட் பற்றி நிறைய விஷயம் பேசிருக்கீங்க, அங்கேருந்து இப்படி வரும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும். இங்கே வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டார், எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்டார் அப்படின்னு சொன்னால் எங்கள் விஜய் சார் தான். 2002 வந்து பார்த்தீங்கன்னா யூத் திரைப்படம் சர்க்கரை நிலவே நாங்கள் பார்த்தோம். எனக்கு என்னமோ அவர் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காரு, எந்த மாற்றமே கிடையாது. ஆமா, நீங்க அப்பயும் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ அசுர புலி அசரா புலின்னு புலியில வந்து அசத்திருக்காரு, அந்த புலி கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ விஜய் சார் எப்படி இருக்காரு, அப்ப இருந்த விஜய் சாருக்கும் இப்ப இருக்க விஜய் சாருக்கும் அவர் எப்படி இருக்காரு? உருவமாவும் மனசாவும் அவர்கிட்ட எந்த மாற்றமே கிடையாதுங்க. ஹி ரிமைன்ஸ் த சேம். அதாவது ஒரு செட்டுக்குள்ள வந்தாருன்னா 9 மணிக்கு அவர் செட்டில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 8:30 ரெடியாக வந்துடுவாரு. வந்து உங்க ஒரு 140 பேர் இருக்காங்க செட்டில்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜுக்கு நான் சொல்றேன், எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு தான் வந்து தன்னோட பொசிஷனில் வந்து நிற்பார். அதே மாதிரி கிவன் டைம், நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் எப்படி சொன்னீங்கனாலும் ஒரு ரொம்ப அமைதியாக ஒரு சீன் சொல்லும்போது அமைதியாக பேப்பரை படிப்பார், அந்த சீனை படிப்பார், அவங்ககிட்ட பேசுவாங்க, ரொம்ப ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமைதிக்கு பின்னாடி அதை தான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு கேல்குலேஷன் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கும், இந்த சீனை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அது முடிஞ்ச உடனே நீங்கள் ரோல் கேமரான்னு பார்த்தீங்கன்னா புயல் புலி தூஃபான் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அடி பின்னி பின்னு பின்னு பின்னுவார். பின்னிட்டு முடிஞ்சதுக்கப்புறம்
அப்படி ஒன்று பண்ணிருக்கோங்கிறத பற்றி கவலையே படாமல் கேஷுவலாக வந்து நின்றுப்பார். அதே அதே அமைதி ஒருத்தர் மாட்டு அடிப்பார், ஓகேங்களா ஓகேல்ல அப்படின்ட்டு பாரு, அவ்வளோதான். அது விஜய் சார். அதாவது திரைப்படத்தில் நாங்கள் விஜய் சாரை வந்து பல ஆங்கிளில் பார்த்துருக்கோம், ஆனால் பிஹைண்ட் தி சீன்ஸ் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அதாவது பெரிய அண்ணன் அவரை பற்றி சொல்லிட்டீங்க, அப்புறம் சின்ன அண்ணன் இருக்காரு, குறிப்பாக வந்து குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச அண்ணன், நம்ம வீட்டு பிள்ளை எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன். ஸோ நம்ம வீட்டு பிள்ளையில் உங்களுடைய ரோல் வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ரோல்னு சொல்லலாம். ஏன்னா திரைப்படம் வந்து வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆனால் படம் வந்ததுக்கு தான் தெரியுது உங்கள் ரோல் வந்து வேற லெவலான ஒரு ரோல். ஸோ அந்த திரைப்படம் அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கேரக்டர் இருக்கும். அது என்னென்னா எப்படி நான் சொல்கிறது, வந்து ஒரு கோபக்காரனாக இருப்பார், ரொம்ப இம்பல்சிவ் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடியவராக இருப்பார், எல்லார் வீட்லேயும் ஒரு மாமா இருப்பார், ஒரு சித்தப்பா இருப்பார். உள்ளே வரும்போது என்ன இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கல, இப்படி ஒருத்தர் இருப்பார். ஒரு அந்த ஒரு கேரக்டரோட பிரதிபலிப்பு தான் அந்த ஐயனார். அவர்கிட்ட கதையை சொல்லும்போது புதிய கதை ஜெகன் சார் வந்து கூப்பிட்டு போனார், என்னுடைய நண்பர் அவர் பாண்டியராஜ் சார் இந்த ஸ்கிரிப்டை சொன்னார். சரி, ஒரு வேலை ஏதாவது சாங்கு ஷூட் பண்ண கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினச்சி தான் போனேன். மொத்தத்தை சொல்லிட்டு இந்த ஐயனார் நீங்கள் தான்னார். இட் வாஸ் அ சர்ப்ரைஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதாபாத்திரம். ஸோ அதனால தான் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் எப்படி சொல்கிறது, பாண்டியராஜ் சார் வந்து ஒரு ஃபேமிலியை யுனைட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் ஃபுல்லாக ஃபேமிலியோடயே இருந்தாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். நம்மள மாதிரி வெளியிலலாம் போய் சுற்றிட்டு வந்து அப்புறமா எப்போ ஃபங்க்ஷனில் வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது நினைக்கிறேன். எல்லா விஷயமும் ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ணன் தம்பி எமோஷன், அதே மாதிரி வந்து மாமா மச்சான் இப்படி ஒருத்தர் இருப்பார் அப்படி ஒருத்தர் இருப்பார், எல்லாத்தையும் அந்த வடிவமைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வீட்டு பிள்ளையோட மிகப்பெரிய சக்ஸஸ். ரெண்டாவது டாப் ஆஃப் எவ்ரி திங் சன் பிக்சர்ஸ். அவங்க வந்து எங்களெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னா, ஒரு பிக்னிக் போகிற பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க, இந்த ஒரு பத்து நாள் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு குழந்தைங்கள பார்த்துப்பாங்களா, அப்படி பார்த்துக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து அவரும் சூரியன் இருந்தார், அவர் இருந்தாலே கலகலன்னு இருக்கும், சூரியன் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ், இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான். அது இதை பறக்குவாங்க அவங்க, யார் இவர் அண்ணன் அப்படிம்பார், அவர் தம்பின்னு வர யாராவது ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க, ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க, யாருக்கும் தெரியாது யாரை ஓட்டுறாங்கன்னு, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் என்ன ஓட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது, அவங்க தான் கேட்கணும் நம்ம. சூப்பர் சார், ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலி வந்து சினிமாவில் ஏபிசி அப்படின்னு சொல்லி மூணு விதத்தில் நம்ம ஆடியன்ஸை பிரிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு பிள்ளை ரிலீஸுக்கு அப்புறமா மக்களுடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது சார்? அதுதான் சொல்றேன், அது ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எல்லா தரப்பினருக்கும் பிடிச்சது. இந்த ஏபிசி மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்தால் அது எல்லா படத்து எல்லாருமே அதை ரசிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம வீட்டு பிள்ளையில எந்த சீனில் தியேட்டரில் சென்னையில் கிளாப் பண்ணாங்களோ அதே சீன் தான் மதுரையிலையும் கிளாப் பண்ணாங்க, கோயம்புத்தூர்லையும் கிளாப் பண்ணாங்க, திருநெல்வேலியும் கிளாப் பண்ணாங்க, ராமநாதபுரத்துலையும் கிளாப் பண்ணாங்க. எந்த சீனில் அழுதாங்களோ அதே சீனில் தான் எல்லாரும் அழுதாங்க, எந்த சீனில் வந்து அப்படின்னு சொன்னாங்களோ அதுதான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. சூப்பர் சார், அண்ட் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி நாங்க சில விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க வந்து ஒர்க் பண்றப்போ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா ஒர்க் பண்ணுவீங்களாமே, எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி சார் அது? அது இருக்குதானே செய்யும். இப்ப நமக்குள்ள நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா மத்த எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. இப்ப நம்மளே சோகமா இருந்தோம்னு வச்சுங்க, உள்ள நுழையும் போதே சோகமா செட்டுக்குள்ள தலையை செஞ்சுட்டு நுழைஞ்சோன்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, இன்னும் ஆயிடுச்சு போல இருக்கு, வந்து முதல்ல இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோங்கிறத என்ன சார் ஆச்சு அப்படின்னு அந்த கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் அண்ணே இந்த செக்மெண்ட் எப்படி உங்ககிட்ட விளாடுறது, அதான் எனக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் மாதிரி டமால் டமால் டமால்ட்டு வேகமாக நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அந்த வேகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரேப்பிட் ஃபயர் விளாட போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு வந்து பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற விடை வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு டேர் கொடுப்போம், அதை நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விளாட போகிறது ரேப்பிட் ஃபயர். பூஜிதா, கம் ஆன், ஸ்டார்ட். எஸ், முதல் கேள்வி, உங்களுடைய பார்வையில் இந்தியாவுடைய பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்னா யாரை சொல்வீங்க சார்? வி கே மூர்த்தி சார். சூப்பர். ரெண்டாவது கேள்வி, பாலிவுட்ல நீங்க அதிகமா ரசிக்கிற ஒரு நடிகர் யாரு? மிஸ்டர் அமிதாப் பச்சன். எஸ். அண்ட் அடுத்து வந்து இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ்ல கேமரா முன்னாடி ரொம்ப அழகா தெரியறவங்கனா யார்? எல்லாருமே அழகா தெரியறாங்க. என்ன பொறுத்தவங்க தமிழ்ல ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹிந்தியில வந்து ராணி முகர்ஜி. அண்ட் அடுத்து வந்து அகைன் இதை மாத்தி விடுற மாதிரி கூட இருக்கலாம், யாருடைய பயோபிக்ல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரஜினி சார். ஐயோ வரலையே சார். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்காக வந்து தலைவர் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு டைலாக் மகிழ்ச்சி. ஆஹா. அண்ட் அண்ணா, பழைய கிளாசிக் திரைப்படம் வந்து ஒன்று ரீமேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்? எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன். ஓ, ஏன்? அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். ஆமாம், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா எமோஷனும் இருக்கும் அதில், லவ் ஸ்டோரி இருக்கும், வில்லன் இருக்கும், ஹீரோ இருக்கும், பிட்ரேயல் இருக்கும், ஒரு 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 குரூப்புக்கு இன்னொரு குரூப்பு சண்டை இருக்கும், அதில் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு ஃபுல்லி கமர்ஷியல் ஃபிலிமாக எனக்கு அது தோணுது. அதை ரீமேக் பண்ணால் அந்த மாதிரி படத்தான். நம்பியார் சார்,
மதம் கொண்ட யானை என்ன செய்ய முடியும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். சார், அடுத்து வந்து எப்போ நாங்கள் அகைன் உங்களை திரையில பார்த்து ரசிக்க போகிறோம், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? கூடிய சீக்கிரம் இன்னும் இந்த கர்ணன் படம் ஷூட்டிங்னு ஒரு 20 days பாக்கி இருக்கு. இப்போ லாக்டவுன்னால அது பண்ண முடியல. ஸோ அது முடிஞ்சவொடனே இமீடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தனஞ்சயன் சார் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, அது ஒன்று பண்ண போகிறேன். அதை தவிர இன்னொரு 3 ஸ்கிரிப்ட் அதுன்னு பேர் வைக்கல. எல்லாம் முதல் டேரக்டர் சினிமாட்டோகிராஃபியாக இருந்தாலும் நடிப்பாக இருந்தாலும் நம்மகிட்ட ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் எல்லாரும் வராங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸும் வராங்க. அவங்களுக்கு ஒரு 2 படங்கள் சைன் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் யாருமே வந்து பதில் சொன்னதில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மீண்டும் ஒரு விளையாங்க நிகழ்ச்சி வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவோட தங்க கெட்டி எங்கள் அண்ணன் நட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சன் டிவிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். பை தி வே புரிஞ்சுதா அந்த வாட்ச் எடு? தேங்க்யூ சார், நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். எஸ் எஸ் பை தி வே, என்னுடைய கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் மொத்த கேஸ் நான் டெபாசிட் பண்றேன். ஓகே, எஸ் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த விடைபெறுவது. திஸ் இஸ் அசார் அண்ட் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூ மேக்ஸ் கொஸ்டின் பிரீஃப்.